இந்தியாவில் நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதற்கு என்ன காரணம்? இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள்? தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று கோட்டாவிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா. சம்பல் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நகரத்திற்கு நிறைய கண்ணீர் கதைகள் இருக்கு. ஒரு காலத்தில் தொழில் நகரமாக பார்க்கப்பட்ட இந்த நகரத்துடைய முகம் இன்னைக்கு முழுக்க முழுக்க கோச்சிங் சென்டர்களுடைய முகமாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்கொலை செஞ்சு கொள்ளக்கூடிய மாணவர்களின் தலைநகரமாகவும் மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அந்த அளவிற்கு இங்கே மாணவர்களுடைய தற்கொலை எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருது. கடந்த 7 ஆண்டில் மட்டும் இந்த நகரத்தில் 120க்கும் அதிகமான மாணவர்கள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ராஜஸ்தான் காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரங்கள் படி பார்த்தாலும் கூட 2015 18 மாணவர்கள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 2016 17 மாணவர்கள், 2017 7 மாணவர்கள், 2018 20 மாணவர்கள், 2019 18 மாணவர்கள். கொரோனா பீக்கில் இருந்த அந்த 2020-21 மட்டும் ஒரு தற்கொலை கூட பதிவு செய்யப்படலை. அதாவது யாரும் தற்கொலை செஞ்சுக்கலை. அதே நேரத்தில் 2022 இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்பினதுக்கு அப்புறமா மாணவர்களுடைய தற்கொலை செய்து கொண்ட எண்ணிக்கை 15. இந்த ஆண்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சபட்சத்தை அடைஞ்சிருக்கு. ஆகஸ்ட் மாதம் தொடங்கி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம், அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தினத்துக்கு சரியாக சில தினங்களுக்கு முன்பு வரைக்கும் 25 மாணவர்கள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்குமே பிரதானமாக எழும். அதற்கான விடை காணும் முயற்சியாக தான் நம்ம புதிய தலைமுறை ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவிற்கு நேரடியாக கள ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. முழுக்க முழுக்க கனவுகளோட, எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகளோட, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிடணும் அப்படின்ற லட்சியத்தோட இங்கே வந்த மாணவர்கள் ஏன் இப்படி காணல் நீராக மறைஞ்சு போனாங்க அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து ஆய்வு பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்கள், நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வுகள், JEE இந்த மாதிரியான முக்கியமான நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழங்குறாங்க. அப்படி பயிற்சிகள் வழங்கும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய அதீத அழுத்தம் தான் இந்த மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டுது அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அவங்களுடைய பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் மாணவர்களை இப்படி விபரீதமான முடிவெடுக்க தூண்டுது அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்கிறாங்க. அரசாங்கங்கள் இந்த கோச்சிங் சென்டர்களை முறையாக ஒரு ஒழுங்குபடுத்துறதில்லை, அதன் காரணமாகவும் இப்படி இருக்குது. மாணவர்கள் மீது அதீத அழுத்தம், அது சோசியலாகவும் இருக்கலாம், எக்கனாமிக்கலாகவும் இருக்கலாம், பொருளாதார மற்றும் சமூக அழுத்தங்கள் காரணமாக தான் மாணவர்கள் இப்படியான ஒரு தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. இப்படி நிறைய நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டிலையும் சமீபமாக அதிகரித்து வரதை நம்ம கவலையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மாணவர்களுடைய தற்கொலையை தடுக்கிறது சம்பந்தமாகவும், மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது சம்பந்தமாகவும், இனி வரக்கூடிய நாட்களில் இப்படியான எந்த ஒரு விபரீத சம்பவங்களும் ஏற்பட்டு விடாத வண்ணம் அரசாங்கங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றது சம்பந்தமாகவும், ராஜஸ்தான் மாநிலம் இந்த கோட்டா நகரில் நடக்கக்கூடிய தற்கொலைகளை தடுக்கிறதுக்கு எடுத்து வரக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய தொகுப்புகள்லையும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க பொதுநலன் சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரே முயற்சிக்காக தான் புதிய தலைமுறை இந்த ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறோம். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.